இதுல ஆட்கொள்ளிட்டோம்னா நம்மளுக்கு எந்த எஃபெக்டும் பின்னாடி ஒட்டாது. இது இவங்க கிட்ட போறது வந்து பாடம் படிச்சு சரி பண்றவங்க வந்து தச்சமே சரியாகும், திருப்பி வந்து நம்மளுக்கு அன்பு கெட்டது. ஆனா காத்து கிட்ட நம்ம போயிட்டோம்னா அவர் வந்து ஞான திருஷ்டி வாங்கியிருக்காரு, யார்கிட்டயும் பழகி இருக்காரு, இது எப்படி எடுக்கணும் எப்படி செய்யிட்டு. இவர்கிட்ட போய் நம்ம ஆட்கொள்ளிட்டோம்னா எந்த கட்ட திருப்பி ஜென்மத்துக்கு ஒரு ட்ரிப் போயிடுச்சா திருப்பி வரவே வராது. இந்த மாதிரி ஒரு சிவன் வந்து என் பையன் பொண்ணுக்கு யாருக்கோ சத்தியம் கொடுத்தாங்களாமா, உடம்புல ஏறக்கூடாதுன்ற சத்தியம். இந்த உங்களை மாதிரி ஒருத்தர் சிவன் அடிகால வந்து சிவன் பூஜைக்கு வந்துட்டு இருந்து அவங்க உடம்புல ஆவி வந்து ஆட்கொள்ள கூடாதுன்னு ஏதோ தாய்த்து போட்டு ஏதோ சத்தியம் வாங்கியிருக்காங்க. அதனால அந்த பொண்ணு உடம்புல ஏறாம வெளியிருந்தது ஆட்கொள்ளுது அம்மா, பெரிய பொண்ணுக்கு. அந்த அம்மா சொன்னாங்க, இப்ப பணம் கட்டிருக்காங்க உங்ககிட்ட, சொன்ன பெரிய பொண்ணுக்கு கார்த்தி மாதிரி வந்து ஒரு சிவனடியால் செஞ்சனாலதான் உடம்புக்குள்ள போகாம வெளியே ஆட்கு படுத்துது, அது உடம்பு எப்பயோ போயிருக்குமாமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு இந்த சாமி கிட்ட போயிட்டோம்னா எந்த பிரச்சனை சிவனடிகள் போயிட்டு எந்த திருப்பி வந்து எதுவுமே நம்ம கிட்ட கெட்டது அண்டாதுங்க அப்படின்னு அந்த அம்மா நேற்று சொன்னாங்க முந்தானத்துக்கு நான் பேசும்போது. அதுதான் எனக்கு இதை பத்தி எனக்கு தெரியும். அப்போ அவங்க ஆன்மீக பத்தி தெரியும்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி தீட்சி வாங்குறது எப்படிங்க அப்படின்னா தொடுதல் கிடுதல் எல்லாம் நிறைய இருக்குங்க அதுல, தொடுதல்லாம் தொட்டு வந்து ஆன்மீக சொல்வாங்க. இப்ப எங்க வீட்டுல நீங்க பேசக்கூட முடியலங்க, பயந்து பயந்து பேச வேண்டிய சார் இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் ஒட்டி கேக்குறாங்களா, எதுவுமே பேசணும் அந்த அங்கே கூட பேச முடியல, என்னங்க பேசுறது காதலே கேட்கல அப்படின்னாங்க. நீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ தொடுதல் வந்து ரெண்டு வகை இருக்குங்க, தீச்சி வாங்குறது தண்ணியில தீச்சி பண்ணுவாங்க, தொட்டு தீச்சி பண்ணுவாங்க, என்னமோ நிறைய ஐட்டம் எல்லாம் இருக்கு. இப்ப வேண்டாங்க உங்களுக்கு, வேண்டவே வேண்டாம், பசங்க எல்லாம் இருக்காங்க, நானும் தீச்சி வாங்கணும் நினைக்கிறேன். ஏன்னா பசங்க இருக்காங்க தூரமா வாங்க, லேடிஸ் பையன் உங்க மருமகளை எடுக்கணும் இப்ப வேண்டாங்கன்னு அந்த அம்மா தான் சொன்னாங்க. சரி இப்படி வாங்கினா சரி நான் இவர்கிட்டயே வந்து வாங்கிக்கிறேன், கார்த்திகிட்டே தீச்சி வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்போ இப்பதான் தெரிஞ்சிச்சு. அப்போ சிவன் கிட்ட நம்ம போனா திருப்பி நம்ம கிட்ட தந்தாது, இவங்க மந்திரம் பழகணும்னா திருப்பி வரும் இல்லைங்களா? அது வந்து மாந்திரிகம், இது வந்து ஆன்மீகம். மூலிகை சம்பந்தப்பட்டது மந்திர உச்சாரம் செய்வோம், அவங்க வந்து வெறும் மாந்திரிகத்தை வச்சு அந்த சில சக்திகளை வசியம் பண்ணி செய்வாங்க. அது அது பிரபஞ்சத்துல இருக்க சக்தியோட முடிஞ்சுக்கிறோம். நம்ம அண்டத்துக்கு மேல நம்ம ஆதி சக்தி அவ்வளவுதான். அந்த கடைசி கர்மா ரீதியா உங்க ஜாதக ரீதியா கிரக ரீதியா நம்ம வந்து அர்ப்பணிச்சிடுறோம், அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். புரியுதுங்களா? அந்த ஒப்படைப்பு தான் நம்மளோட வர்க். அவர் ஆட்கொள்வார் அப்புறம், அடுத்தது அவர் தான் எடுத்துக்குவார். அப்படிங்களா? அது அதுதான் அதுதான் புரியாம புரிய ஆரம்பிச்சு எனக்குங்க. அந்த அம்மா சொல்லும் போது கொஞ்சம் பாதி புரிஞ்சிச்சுங்க. ஸோ இப்படி எல்லாம் இருக்கு எனக்கு தெரியாது அப்படின்ற ஸ்கூல் அப்பதான் புரிஞ்சிச்சுங்க எனக்கு. அந்த அம்மா கொஞ்சம் அந்த லைப்ரரியா இருக்கிறனால அந்த புக்ஸ் சுந்தரகாண்டம்லாம் எழுதுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அதுல நாலேஜ். ஆமா, ஆன்மீகத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். புக் எல்லாம் போட்டுக்காங்க அம்மா, ஆன்மீக பத்தி எனக்கு தெரியுங்க, புக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. இந்த மாதிரி தொழில் எல்லாம் என்ன எல்லாம் தெரியுங்க, பெரிய கலைங்க, இது உங்களை பத்தி தான் ரொம்ப அப்படியே பண்றாங்க எனக்கு தெரியல. சத்தியமா வந்து நம்ம தெரியாம எதுவுமே நம்ம சொல்லக்கூடாதுங்க. நம்பிக்கைக்கு பட் நீங்க நிறைய பழகிருக்கீங்க, நிறைய தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னு அவர் கேட்டாருங்க. ஆனா என்னன்னா உங்க வீட்டுல வந்து அவங்க கும்பிட விட மாட்டேங்கிறாராமா, உங்க வீட்டுக்காரர் வந்து பூஜை பண்றதுக்கு விட மாட்டேங்கிறாராமா.